வீடியோ எடுக்கலாம். வெல்கம் வியூவர்ஸ், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்கள் எல்லாரையும் மறுபடி சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ மார்ச் 2021 காசிரங்காவில் ரெக்கார்ட் பண்ணினோம். இந்த வீடியோவில் ரைனோசரஸ் அதாவது காண்டாமிருகம் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோவில் காட்டுற மைனாக்களையும் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ரைனோசரஸ் இருக்கிற இடத்துலருந்து மைனாக்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிற லொக்கேஷனையும் பார்த்துக்கோங்க. பார்த்துருப்பீங்க இருப்போன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரைனோசரஸ் ரோடை ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ண நினைக்கிது. அது எங்கே கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறதோ அந்த ஸ்பாட்டில் நாங்கள் அதாவது மனுஷங்க இருக்கோம். ஆனால் அதுக்கு தெரியல, ஏன்னா பார்வை திறன் ரொம்ப கம்மி ரைனோசரஸ்க்கு. அதோட நுகர்வு திறன் அதாவது ஸ்மெல்லு காது கேட்குற திறன் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி அதுக்கு. ஆனால் பார்வை திறன் ரொம்ப கம்மி. இதனால் அங்கே இருந்த மைனாக்கள் ரைனோசரஸ்க்கு வார்னிங் சிக்னல் கொடுக்கறது. அதாவது மனுஷங்க இருக்காங்க, நீ போகிற இடத்துல மனுஷங்க இருக்காங்க, அதனால் உன்னோட டைரெக்ஷனை மாற்றிக்கோ, அதாவது ரூட்டை மாற்றி போய்க்கோணும். அதோட வார்னிங் சிக்னல் கேட்டு ரைனோசரஸ் தன்னோட ரூட்டை மாற்றி வேறு இடத்துக்கு போய் வேறு இடத்துல ரோடை கிராஸ் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஃபாரஸ்டில் ப்ரிடேட்டர்ஸ் அதாவது வேட்டையாடுற அனிமல்ஸ் இல்லைனா மனுஷங்க வர்றதை ஒன்றுக்கொன்று வார்ன் பண்ணி ஹெல்ப் பண்ணிக்கிறது. இது மியூச்சுவல் ஹெல்ப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இதை நீங்கள் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிட்டுருக்க இந்த சமயத்தில் ரைனோசரஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது இந்தியன் ரைனோசரஸ். இதுக்கு சயின்டிஃபிக் நேம் ரைனோசரஸ் யூனிகார்னஸ். இது பார்த்தீங்கன்னா 1975 தான் இருந்தது உலகத்துலேயே. அப்புறம் நிறைய ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ்லாம் எடுத்து இப்போது 3600 மேலே இருக்குது. கொஞ்சம் ஆறுதலான விஷயம். ஆனால் ஃபர்தராக டவுன் ஆகாமல் காப்பாற்றி கொண்டு போக வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்குது. இது ஒரு ஹெர்பியோரஸ் அனிமல், அதாவது தாவர வகை உணவை மட்டும்தான் சாப்பிடும். நான் இதை ஏன் இந்தியன் ரைனோசரஸ்னு சொன்னேன்னா, இப்போ உலகத்தில் 5 வகையான ரைனோசரஸ் இருக்குது. ஒயிட்டு, பிளாக்கு, இந்தியன், ஜாவன் அண்ட் சுமத்ரன். இந்த ஒயிட் பிளாக் ரெண்டும் இந்த பேருக்கும் கலருக்கும் சம்மந்தம் கிடையாது. அது செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா அது கிளாரிட்டி இல்லை எதுக்காக அந்த மாதிரி பேர் வந்ததுன்னு. பட் ஒயிட்டும் பிளாக்கும் ஆப்ரிக்காவில் இருக்குது. அதுக்கெல்லாம் ரெண்டு கொம்பு இருக்கும், 2 ஹார்ன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆப்ரிக்கன் ரைனோசரஸ்க்கு. இந்தியன் ரைனோசரஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 ஹார்ன் தான் இருக்கும். இந்த ஹார்ன்னு சொல்ல போய் அந்த கொம்பை பற்றி பேசும்போது முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது என்ன இருக்குன்னா, இந்த கொம்புக்காக ரைனோசரஸை நிறைய வேட்டையாடினாங்க. அனிமல்ஸ் ரொம்ப கம்மியானதே இந்த கொம்பு வேட்டையாடலனால தான். கொம்போட விலை பார்த்தீங்கன்னா கோல்டோட விலையை விட ரொம்ப ஜாஸ்தி. அது நிறைய மருந்துக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. அதனால் இந்த கொம்புக்காக வேண்டி இந்த ஒரு அரிய ஒரு விலங்கை வேட்டையாடிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ்லாம் எடுத்து கொஞ்சம் காப்பாற்றியிருக்காங்க இந்த அனிமல்ஸை. இதில் வந்து இப்போ இந்தியன் ரைனோசரஸ் பார்த்தோம். ஜாவன் சுமத்ரன் பார்த்தீங்கன்னா, ஜாவன் வந்து இந்தோனேஷியாவில் மட்டும்தான் இருக்குது ஜாவாவில். சுமத்ரன் பார்த்தீங்கன்னா அதுதான் ஸ்மாலஸ்ட் ரைனோசரஸ் இந்த வேர்ல்டு. அது இந்தோனேஷியா மலேசியாவில் இருக்குது. ஸோ இது ஹை லெவல். இப்போ 5 பற்றியும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் ரைனோசரஸ் பற்றி மாட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். அதோட என்னோடய நெக்ஸ்ட்டு வீடியோவும் ரைனோசரஸ் பற்றி தான். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு
அதோட ஹேபிட் பற்றின ஒரு விஷயத்தோட உங்களை மீட் பண்ணுறேன். மறுபடியும் உங்களை சந்திக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். தேங்க்யூ.